Hi friends, welcome to InterviewDOT. In this video, we will talk about 50 qualities of high performance. In this particular section, strategic thinking. Over high performance, strategic thinking is going to be done. What is it? Long-term vision. For example, a product work is working. You are delivering the current product. But they have long-term thinking. What is it? 2-3 years in the product எப்படி இருக்க போகுது 2-3 இயர்ஸில் இந்த டிசைன் எப்படி இருக்க போகுது இந்த ஆர்கிடெக்சர் இந்த சாஃப்ட்வேருடைய ஆர்கிடெக்சர் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி அந்த ஃபியூச்சர் பிளானை வந்து எப்பொழுதுமே அவங்க கன்சிடர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால் என்ன ஆகுனா கரண்ட் டிசிஷன்ஸை வந்து அது இம்பேக்ட் பண்ணும். லாங் டேர்ம் டிசிஷன்ஸையும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழகாக வச்சுக்கும். ஸோ திங்க் அஹெட். எந்த ஒரு டெக்னிக்கல் டிஸ்கஷன் போனாலும் சரி, இதை நினச்சிக்கோங்க, எப்பவுமே 2-3 இயர்ஸில் என்ன ஆகும், இப்போ நம்ம எடுக்கிற டிசிஷன் வந்து 2-3 இயர்ஸில் என்ன ஆகும், நம்ம 2-3 இயர்ஸில் வந்து என்னவா இந்த ப்ராடக்ட் மாறப்போகுது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் எப்பவுமே இருக்கணும் நீங்கள் ஒரு ஹை பர்ஃபார்மராக மாறத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தே செட் கிளியர் கோல்ஸ். 3 இயர்ஸில் இப்படி இருக்க போது, 6 மாதத்தில் வந்து இந்த மாதிரி இருக்க போது, 1 இயரில் இப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி அவங்க ஒரு கிளியர் கோல்ஸை வந்து செட் பண்ணுவாங்க. அதை நோக்கி அவங்க வந்து டீமையும் கொண்டு போவாங்க. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அனலைஸ் சிச்சுவேஷன்ஸ். ஒரே ஆங்கிளில் பார்க்காம மல்டிபிள் ஆங்கிளில் வந்து நம்ம ஒரு ப்ராப்ளத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா யூ வில் கெட் அ நைஸ் சொல்யூஷன். அதுக்கப்புறமா ஒரு மீட்டிங்கில் போகும்போது கண்டிப்பாக நம்ம வந்து மற்றவங்க சொல்கிற ஒப்பீனியன்ஸை வந்து லிசன் பண்ணணும். லிசன் பண்ணும்போது என்ன ஆகுனா ஒரு கொலாபரேட்டிவான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஒரே சொல்யூஷனை ஸ்டிக் பண்ணாமல் கொலாபரேட்டிவ்னா நிறைய பேருடைய பாயிண்ட்ஸ் எடுத்து ஒரு ஃபைனலாக ஒரு ஃபியூஷன் மாதிரி ஒரு சொல்யூஷன் உருவாகும். ஸோ அனலைஸ் சிச்சுவேஷன்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் ஆங்கிள். இதையும் பார்த்தீங்கன்னா அந்த ஹை பர்ஃபார்மர் இருக்கும். நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தி அடாப்ட் பிளான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிளான் வச்சுட்டாங்க, ஒரு 6 மந்த்ஸ்க்கு தான் பண்ண போகிறோம், ஒரு 1 இயர்க்குன்னு சொல்லி ஒரு பிளான் ரெடி பண்ண பிறகு சில இதாவது சில விஷயங்களை மாற்றணும்னா தே ஆர் வெரி வெரி ஃப்ளெக்சிபிள். இல்லை நான் ஸ்டப்பனாக இதை தான் பண்ண போகிறேன்னு சொல்லி அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து க்ரோ ஆக மாட்டோம், ஃபாஸ்ட்டாகவும் நம்ம கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ தே கீப் ஆன் அடாப்டிங் த பிளான்ஸ் அண்ட் தே ஆர் வெரி வெரி ஃப்ளெக்சிபிள். சரிங்களா, அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எப்பொழுதுமே ரெடியாக இருப்பாங்க. இந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் இதை நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் ஹை பர்ஃபார்மன்ஸுடைய முக்கியமான குவாலிட்டி. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ, பை பாய்.